அருளாசை செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீ செல்லியம்மன் திருக்கோவில் ராஜகோபுரம் மற்றும் ஆலயம் புறாவர்த்தனம் திருக்கோவில் 500 ஆண்டுகள் மிக பழமையான ஒரு திருக்கோவில். இந்த திருக்கோவில் இந்த கும்பாபிஷேகம் நாளை காலையில, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில 9:30 ஸ்ரீ அலமேர் மங்கை என்னை பெற்ற தாயார் சமேதம், ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பால சுப்பிரமணியர், ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ அழகநாயகி அம்மன், ஸ்ரீ தனகோட்டி அம்மன், ஸ்ரீ ஆதி பராசக்தி அம்மன், ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ சப்தகாண்டி, ஸ்ரீ ஹயக்ரீவர், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ நவகிரகங்கள் மற்றும் பரிவார தேவதைகளுக்கும் அஷ்டவந்தனம், மகா கும்பாபிஷேகம். காலையில வந்து 8 மணிக்கு வேலைக்கு போறாருன்னு முதல் நாளே கேட்டு தெரிஞ்சுங்க, அவர் எத்தனை மணிக்கு காலைல வெயிட் விட்டு வெளியில போறாருன்னு தெரிஞ்சுங்க. அவர் வெளியில் போகும்போது கரெக்டாக வெளியில் வாசப்பட்டு வெளியில் வரணும், அந்த நேரத்துக்கு நீங்கள் போகணும். போனோடனே அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களை கேட்டு போனாருன்னா உங்கள்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்குன்னு அர்த்தம். இதே திருப்பி வந்த வேகத்துக்கு உள்ளே போய் உட்காந்து ஒரு சம தண்ணி குடிச்சு அதுக்கப்புறமா போனார் அப்படின்னா உங்கள்கிட்ட ஐஸ்வர்யம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ரொம்ப எளிமையாக தெரிஞ்சிங்கன்னா அப்படின்னா இது ரொம்ப நான் சொல்கிறது ஒரு அடிப்படையான விஷயம் இது. அப்போது நீங்களே எளிமையாக வந்து இந்த பேலன்ஸ் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலைல செக் பண்ணி பாருங்கள் யார் யார்ட்டு எத்தனை எந்தெந்த அளவில் இருக்குது அப்படின்னு. அப்படியே பார்த்துன்னு பார்க்காத மாதிரி போயிட்டாங்க அப்படின்னாலும் அது கிடைக்குது. ஐஸ்வர்யம் அப்படின்றது மன நிறைவு, மன அமைதி, எதிரில் உள்ளவனுக்கும் மன அமைதி, மன நிம்மதி, மன சந்தோஷம். நம்மளை பார்த்த உடனே பணம் காசுலாம் கொடுக்குவானே, பார்த்த உடனே ஒரு வணக்கம் சொல்லி நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, சந்தோஷம், ஒரு ஒரு சின்ன ஜெஸ்ட் ஒரு ஸ்மைலாவது பண்ணணும். தாண்டற கருவம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ நான் கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. என்ன மாதிரி தமிழ்நாட்டிலே வேறு யாரும் கும்பாபிஷேகம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அப்படின்னா அது ரொம்ப தப்பான கருத்து. இப்போ நான் சிறப்பாக கும்பாபிஷேகம் பண்ணுவோம், இப்போ நானும் எங்கள் அண்ணனை சேர்ந்து சிறப்பாக அந்த கும்பாபிஷேகம் நடத்துகிறோம் அப்படின்னா அது நியாயமான கருத்து. தமிழ்நாட்டிலே எங்களை மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது, நாங்கள் தான் நம்பர் ஒன்று அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது அந்த ஆணவம். அப்போது இந்த ஆணவம் அப்படின்றது வந்து ஒரு லெவலுக்கு மேலே போகக்கூடாது. இதிலே சொல்கிறாங்க மந்திரத்திலே, அதர்மாயிரமாக, அக்ஞானாயிரமாக, அவைராக்கியாயிரமாக, அனைஸ்வர்யாயிரமாக. முதல்ல சொல்லும்போது என்ன சொன்னா, தர்மாயிரமாக, ஞானாயிரமாக, வைராக்கியாயிரமாக, ஐஸ்வர்யாயிரமாக. தர்மமாயிரு ஞானம் கிடைக்கும், ஞானமாறு வைராக்கியம் கிடைக்கும், வைராக்கியமாக இருந்தால் ஐஸ்வர்யம் கிடைக்கும் முதல்ல சொல்லிட்டான். இந்த வைராக்கியம் கிடைச்ச உடனே தாண்ட கர்வமும் ஆணவமும் வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதர்மாயிரமாக அதர்மம் பண்ண ஆரம்பிச்சிடும், தர்மத்தை விட்டுட்டு அதர்மம் செய்ய ஆரம்பிச்சிடும். அதர்மம் பண்ணால் என்ன கிடைக்கும், அக்ஞானாயிரமாக இந்த ஞானமானது போயிடும், உனக்கு வந்த ஞானம் போயிடும்ன்றான். அந்த ஞானம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அவைராக்கியாயிரமாக வைராக்கியம் போயிடும். வைராக்கியம் போயிடுச்சுன்னா என்ன, அனைஸ்வர்யாயிரமாக உள்ளே போய் தண்ணி குடிச்சு வருவான். அப்போ எவ்வளோ நம்ம மேலே போகிறோமோ அடுத்த நிலைக்கு போக போக என்ன பண்ணோம் அப்படின்னா பணிவாகவும் அன்பாகவும் நம்ம எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ எல்லா நிலையிலையும் ஒரே மாதிரி நம்ம நம்மளுடைய மனநிலைமையை வச்சுக்கணும். அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா கடவுள அடையிறது ரொம்ப எளிமை. இதான் மந்திரம், இப்போ சொன்ன மந்திரம் இதான். அப்போ இது சாமிக்காக பண்றாங்க, நமக்காக பண்றாங்களா? இதில் சொல்லக்கூடிய பூஜையில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே நமக்காக, நம்ம வாழ்வியலுக்காக, நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உணர்றதுக்காகவும் தான் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக அதில் கலசங்கள் வைக்கிறோம்,
கலசம் வைக்கிறோம் இல்லையா, ஏன் பெருசா அண்டா வைக்கலாம்ல, தவளை வைக்கலாம்ல, ஏன் குடம் வைக்கணும்? ஒரு குடம் அப்படின்றது ஒரு மனித உடலா பாவனை பண்ணி அந்த குடத்துல இடா பிங்கலா சுசுன்னு சொல்லக்கூடிய மூணு விதமான நாடி நரம்புகள்லாம், மனித உடம்புல நாடி நரம்புகள் இருக்கு இல்லையா, அந்த டாக்டர் வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிக்கர் ஓட்டிருப்பாங்க, ஒரு கோடு போட்டு ரெண்டு பாம்பு போற மாதிரி கோடு, அது இடா பிங்கலா சுசுன்னு சொல்லக்கூடிய மூணு விதமான நாடிகள். அப்ப அந்த மூணு விதமான நாடி நரம்புகளா பாவனை பண்ணிதான் அந்த முப்பிரி நூலெல்லாம் நூல் சுத்துவாங்க, சுபகாரியங்கள் செய்யக்கூடிய எல்லா விசேஷத்திலையும் பாத்தீங்கன்னா நூல் சுத்திருப்பாங்க. அந்த நூல்ல பாத்தீங்கன்னா மூணு இழை இருக்கும், அந்த மூணு இழை உள்ள அந்த நாடி நரம்புகள்லாம் பாவனை பண்ணி நூல் சுத்தி உள்ள தண்ணி ஊத்தி வாசகாந்தி திரவியங்கள்லாம் போட்டு மேல இருக்கக்கூடிய அதுக்கு மேலதான் விஷயமே இருக்கு. ஒரு இடத்துல தெய்வம் வரணும் அப்படின்னா மும்மூர்த்திகள் முதல்ல வரணும், ஒரு கலசத்தில் வந்து இப்போ சிவபெருமான் அங்கே வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அதில் மும்மூர்த்திகள் வரணும். மும்மூர்த்திகள் எப்படி இதில் வரலாம் அப்படின்னா, மாயிலை நம்ம வீட்டில் விசேஷம் பண்ணுறோம் பத்து பேர் மாயிலை தோரணம் கட்ட சொல்கிறாங்க இல்லையா, எது கட்ட சொல்கிறாங்க, மாயிலை கட்டுறோம் இல்லையா, வீட்டு விசேஷத்தில் கட்டுறீங்க இல்லையா, இந்த சிக்கரை வாங்கி அடிச்சிருக்காங்க பாருங்க நம்ம ஆளுங்க, ஸ்டிக்கர் வாங்கி நம்ம அழகு அடிக்கலாம் தப்பு கிடையாது, ஆனால் மாயிலை தோரணம் தான் கட்டணும் சுப நிகழ்ச்சி பண்ணும்போது. ஏன் மாயிலை தோரணம் கட்டணும் அப்படின்னா, மாயிலை அப்படின்றது மகாவிஷ்ணுவோட அம்சம், பெருமாளுடைய அம்சமாக விளங்கக்கூடியது மாயிலை, மாயிலையில் மகாவிஷ்ணு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மாயிலை நம்ம தோரணமாக கட்டும்போது ஒரு சுப நிகழ்ச்சி பண்ணும்போது நம்ம வீட்டு உள்ள பத்து வாட்டி போயிட்டு பத்து வாட்டி வருவோம், வரும்போது மகாவிஷ்ணு நம்மளை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறதா அதில் பொருள்படுது, மகாவிஷ்ணுடைய அம்சமாக இருக்குது மாயிலை. அப்போது அந்த இடத்துல இருந்து பத்து நல்லவன் வருவான் பத்து கெட்டவன் வருவான், கிரகப்பிரவேசமே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நூறு பேர் கூப்பிடுவீங்க, நூறு பேரில் வந்து உள்ளார்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு அறுபது எழுபது பேர் உள்ளார்ந்து கூப்பிடுவான், கூப்பிட்டதுக்காக அதில் ஒரு நாற்பது பேர் வருவான், அந்த நாற்பது பேரில் நமக்கு வேண்டப்பா அதாவது ரொம்ப இணக்கமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அவன் மனசில் வந்து பயங்கரமான எண்ணங்கள் இருக்கும், வேணா அவன் இவ்வளோ பெரிய வீடு கெட்டானே அப்படின்னு அங்கே வந்து யோசிப்பான். அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிலாம் இருக்குது இல்லையா, அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் வந்து உள்ளே போகும்போது அந்த மாயிலையோட உள்ளே போகும்போது அந்த இடத்துல மகாவிஷ்ணு வந்து அந்த எண்ணெய் தடை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாயிலை அப்படின்றது மகாவிஷ்ணுவோட அம்சம், எவ்வளவோ இலை இருந்தாலும் பூஜையில் பயன்படுத்துறது மாயிலை தான் பயன்படுத்துகிறோம். ஏன் மாயிலை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மகாவிஷ்ணுவோட அம்சமாக இருக்குது, அதனால் நீங்கள் எந்த சுப நிகழ்ச்சி பண்ணாலும் மாயிலை தோரணம் வீட்டில் கட்டணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா தேங்காய், எவ்வளோ காய் இருக்கும்போது தேங்காய் ஏன் நம்ம வைக்கிறோம் பூஜையில், நான் காலையிலே சொன்ன மாதிரி யாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உற்பத்தி ஆகாமல் முழுமையாக உள்ளே போனால் தான் முழுமையாக ஒரு மரமாக வெளியில் வந்து அது நமக்கு தேங்காயே கிடைக்குது. அப்போது ஒரு மேன்மையான பொருளாக தேங்காயை கருதுகிறோம். ருத்ராம்சம் அது வந்து ருத்ரனுடைய அம்சமாக இருக்குது, மூணு கண்ணுடைய அந்த குடுமையை மேலே இருக்க தேங்காய் மேலே இருக்க பஞ்செல்லாம் பிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணு கண் இருக்கும், அதில் மூணு கண்ணுடைய ஒரே காய் தேங்காய் மட்டும்தான், வேறு எந்த காய்க்கும் அந்த ஒரு சிறப்பு அம்சம் கிடையாது. சிவபெருமானுக்கு மூணு கண், அதுமாதிரி தேங்காய்க்கு மூணு கண், அப்போது ருத்ரனுடைய அம்சமாக பாவனை பண்ணி மேலே தேங்காய் வைக்கிறோம், மகாவிஷ்ணு அதுக்கு மேலே சிவபெருமான் அதுக்கு மேலே தர்பை வைக்கிறாங்க. அந்த தர்பை அப்படின்றது பிரம்மா அம்சம் அப்படின்னு சொல்கிறோம். தர்பை அப்படின்றது நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களை மொத்தம் வாங்கி அந்த கலசத்தில் சேர்க்குது. தர்பைக்கு உண்டான தன்மை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து இப்போ தர்பை கயிறு போட்டு நாளைக்கு அந்த நாடி சந்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிருந்து அந்த உயிர் சக்தியை தர்பை கயிறு போட்டு இங்கிருந்து தத்துவார்ச்சனை ஸ்பரிசா உதின்னு சொல்லக்கூடிய பூஜை பண்ண போகிறாங்க. ஆனால் தர்பை கயிறு போட்டு எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, தர்பையில் வந்து நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களையும் அந்த இடையாற்றலையும் கடத்தக்கூடிய தன்மை தர்பைக்கு இருக்குது. அப்போது மேலே எல்லா கலசங்கள்லையும் பார்த்திங்கன்னா தர்பை வச்சுருப்பாங்க, பிரதானமாக இருக்கக்கூடிய கலசங்கள், அது பிரம்மாம்சமாக இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ வேணால் காஸ்ட்லி மொபைல் இருக்கலாம், சார்ஜ் இருக்கலாம், கரண்ட் போன யூஸ் பண்ணுறது பவர் பேங்க் இருக்கலாம், ஜென்ரேட்டர் கூட இருக்கலாம், யூபிஎஸ் இருக்கலாம், நம்ம சிக்னல் எல்லாம் என்ன பண்ண முடியாது வச்சுட்டு, வேறு யார்ட்டையும் பேச முடியுமா, வேறு யார்ட்டையும் கனெக்ட் ஆக முடியாது. ஸோ அப்போது அதே மாதிரி நம்மளுடைய வேவிலேருந்து போய் அங்கே சேரணும் அப்படின்னா பிரம்மாம்சம்னு சொல்லக்கூடிய அந்த தர்பியானது அதில் இருக்கணும். அப்போ மும்மூர்த்திகள் ஒன்றா சேரும்போது அந்த இடத்துல நம்ம எந்த தெய்வத்தை கூப்பிட்றோமோ அந்த தெய்வம் வந்து நமக்கு எல்லா விதமான நலன்களையும் செய்கிறதா ஆகம சாஸ்திரங்களோட சொல்லப்படுது. அதனால தான் இவ்வளோ அழகாக அந்த கலசங்களை வச்சு சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. திரவியாகுதி இப்போது மேலதாளத்தோட 96 வகையான மூலிகை பொருள் கொண்டு நம்ம காலையில் போய் கோயில் சுற்றிட்டு வந்த மாதிரி போய் கோயில் சுற்றிட்டு
திரும்ப வந்து 96 மூலம் எல்லா தெய்வங்களுக்கும் அவங்களுடைய மூல மந்திரங்களால